ஒரு சில விஷயங்களை மனசார பாராட்டணும், நிறைய பாராட்டணும் அப்படின்னு சொல்லி தோணும். அதுல என்ன ஒரு சின்ன சிக்கல் வந்துருது அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இருந்துட்டாங்கன்னா அந்த பாராட்டுதல் வந்து ஒரு சுயநலமா அதுக்காகத்தான் நம்ம பாராட்டணும் அப்படின்னு ஆயிரும். எனக்கு அப்படி ஒரு சின்ன சிக்கல் வந்து இப்போ நான் சொல்ல போற பாராட்டலுக்குது. என்னன்னா, நம்ம நடிகர் உதயா, முதல்ல நடிகர் உதயா எனக்கு அறிமுகமானாரு, இப்ப நடிகர் உதயான்னு சொல்றது எனக்கே கொஞ்சம் அதை விட ஒரு ரைட்டர் டைரக்டர் உதயா அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு கௌரவமா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணி அதுல கொஞ்சம் நிறைய பிரைஸ் அவார்டு எல்லாம் வாங்கியிருந்தார் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி. இப்ப ஃபேமிலின்னு ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு இப்படி ஒரு டாபிக் அவர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கருவு எடுத்து வச்சுக்கிட்டு குழந்தை மூலமா அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு டைட்டில் கொடுத்து இப்படி பண்ணதுங்கிறதே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதே எனக்கு அதுக்கே அவர் அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா அவர் பிடிச்ச அந்த கான்செப்டில் எப்படி அதை வந்து அழகாக ஷார்ட்டாக சின்னதாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பூர்ணிமாவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இதுக்கு மேலே நான் ரொம்ப சிறப்பாக அதை பற்றி சொன்னேன்னா அதுக்காக தான் சொன்னேன்னு வந்துடும். அதெல்லாம் தாண்டி சொல்கிற உதயா, நீ வந்து நடிப்பு அப்படிங்கிறத விட அதை தாண்டி இப்போ வந்து கதை வசனம் டைரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்திருக்கீங்க. கூடி சீக்கிரமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹாப்பிங்கிறது வந்து அந்த ஒரு ராஜபாட்டைக்கான வழியை போட்டு கொடுத்துருக்குது. அதில் நீங்கள் வந்து வெற்றி பயணத்தை தொடங்கலான்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய சக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பியை கொடுக்கும். என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.